மீன குடுக்கவான மசுவா சொல்லுங்க, ஒரு பொன் கொத்தர் கேட்டு வந்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள நீ போறியா உமா? சுபஹானல்லாஹ், அந்த சஹாபாக்கள் பெண்மணிகள் போனது போல இன்னைக்கு போறதுக்கு அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. இது ஆக முக்கியமான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட கணவன்மாரை சூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு எல்லாம் நசீபாக்குவாளா. உலமாக்களை பார்த்து கொடுப்போம். உலமாக்கள் மதரசாவில் ஓதி கொடுக்கறாங்க, என்ன ஓதி கொடுக்கறாங்க? கதை சொல்றாங்க இல்ல, காலையிலிருந்து மாலை வரைக்கும் கால் அல்லாஹ் கால ரசூல் கால் அல்லாஹ் கால ரசூல் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. யாருடைய வாயால அல்லாஹ் சொன்னான், யாருடைய வாயால ரசூல் சொன்னான், அவரை விடவும் நல்ல வாரத்தை சொல்லக்கூடிய மக்கள் யாரும் இருப்பாங்களா? அப்படிப்பட்ட ஒருவர் என்ன மருமகனா இருக்கட்டுமே, என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது? நான் கதை சொல்லுவேன் உங்களுக்கு. கதை சொல்லிக் கொண்டு போனா பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய பெரிய முறையில கொடுத்தவங்க ஒரு மாப்பிள்ளைய முடிச்சு கொடுத்தாங்க. எங்கேயும் இல்ல, நான் கொழும்புலதான் கதை சொல்றது. நான் என்னதுக்கு சொல்ல வாரேன்னா, நீங்க பணத்தை மட்டும் மையமாக வச்சு முடிச்சு கொடுப்பீங்க இருந்தால் நீங்க பெரிய கிரைசஸ்ல மாட்டிக்கொள்வீங்க. அத மையமா வச்சோம் வேணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்கவும் வேணும். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, கல்யாணம் நடக்குது, மாமா மருமகனை கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கு அதான் என் மவள்ட பேர்ல தான் எழுதிக்கிறேன், அதுக்கு கூலி வந்து கொண்டிருக்குது. மாஸ்டக்கு கூலி கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேல. எத்தனை மில்லியன்? 30 லட்சம் ரூபாய்க்கு மேல. மாமா சொல்றாரு மருமகனுக்கு கூலி எடுத்துக்கோங்க சொல்லி. எல்லாம் முடிச்சு எப்படி சந்தோஷம் எப்படி இருக்கும்? கல்யாணம் 3 மாசம் நீடிக்கல. மாப்பிள்ளைய மனைவி தலாக்கு சொல்லல, கட்டுநாயக்க ஏர்போர்ட்ல வச்சு அவள் காரை துப்பினால் மாப்பிள்ள முகத்தில். ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க, படிப்பு பட்டம் பதவி சொத்து காணி தொழில் நல்ல போஸ்ட் நிற்கிறாரு, இதெல்லாம் ஃபெயில், இதெல்லாம் ஃபெயில். இது சக்சஸ் ஆகணும்னா இதுக்கு தீன சேருங்க. இது சக்சஸ் ஆகணும்னா தீன சேருங்க. தீனிக்குது நல்ல ஒரு சிஓ, தீனிக்குது நல்ல ஒரு பணக்காரன், தீனிக்குது நல்ல ஒரு படிப்பாளி, தீன இருக்குது நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். தீன வைங்க முன்னுக்கு, இதை நல்லா வினைக்கும். இதுக்கு மாற்றம் செய்வீங்க இருந்தால் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, 100 கணக்கான சம்பவம் எழுதி காட்டுவேன், பட்டியல் போட்டு காட்டுவேன். ஏண்டா நாங்க சமூகத்தோட வாடக்கூடியவன், பேஸ் பண்ணுங்க. பணம் இல்ல, நாங்க பணத்துக்கு இல்ல, நாங்க இதுக்கு தான். பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர்ல எங்கட பெண்கள் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் எங்கட பெண்கள் இருக்கிறாங்களே, பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரை சொன்னா எழுதி நிற்பாங்க. பாத்திமா ரலி அந்த பேரை சொன்னா மாஷா அல்லாஹ் அவங்க தலையில தலையெடுத்து, அதாவது முந்தாணி எடுத்து தலையில போட்டுக் கொள்வாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி அவங்க பேரை சும்மா சொல்ல மாட்டாங்க, பாத்திமத்து ஸஹ்ராண்டுவாங்க. ஆனா அவங்களோட மகளோட கல்யாணத்தை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கல்யாணத்தை மாதிரி செய்கிறேன்டா. எப்படி கல்யாணம்? பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கல்யாணம் என்ன? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுத்துறாங்க முன்னுக்கும் பின்னுக்கும், மாமக்கு பின்னுக்காக. இவர் ஏன் சுத்துறாரு என்ற விலையை கொண்டாங்க, யார் விளங்கினாங்க? ஒருத்தருக்கு ஒரு வாலிப புள்ள கூட போய் ஹிஸ்மத் செய்யறாரு. அஹோஹோ, மகள தாக்கல் பண்றாரோ அப்படி இருக்குதானே? ஒருத்தர் பள்ளிக்கு வர்றாரு, இவர் கூட கூட சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கிள் சோபாய்க்குங்களா, கொஞ்சம் பயணிப்ப. ஓஹோ, இந்த சலாம் என்னமோ தெரியப்பா. அது எங்க டாக்டருக்கு சொல்லிக் கொடுக்கவும் தேவையில்லை. எப்படி சலாம் சொல்லணும், எப்படி இவங்களை கடாபிச்சோனும், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. வேணுமா? முடிச்சு கொடுத்தாங்க, கூலி வேலை
செய்கிறாள். இன்றைக்கு சொல்றோம் அலியே முருத்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்றைக்கு சொல்றோம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எங்கட குடும்பங்கள் பிரகாசிக்கும், எங்கட சந்ததிகள் பிரகாசிக்கும். இப்படிப்பட்ட கல்யாணம் செய்யும், இந்த கல்யாணத்துக்கு வாங்கோ. வாலிபர்களே இதை பயானாக கேட்டுட்டு போக வேண்டாம், தாய்மார்களே இதை பயானாக மட்டும் கேட்க வேண்டாம், இது அமல் செய்யுங்க வாழ்க்கையில். எந்த வீட்டு கல்யாணம் இப்படித்தான் நடக்கும், எந்த புள்ளேட கல்யாணம் இப்படித்தான் நடக்கணும். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பெண்கள் நல்ல மாற்றம், அல்லாஹ் அந்த பெண்களுக்கு ரஹமத்து செய்வானாக, அல்லாஹ் அந்த பெண்களுக்கு ரஹமத்து செய்வானாக. ஒரு ரெண்டு கிழமைக்கு முந்தி நான் மகரிபுடைய தொழுகத்தில் விட்டு வர வெள்ள வைத்த பள்ளியில ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வாலிப புள்ள வந்தார், என்ன கையை பிடிச்சு முசாஃபா செஞ்சு போட்டு சொன்னார், முஃப்தி சாப் ஒரு சின்ன விஷயம் கேட்கணும், எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா, கொஞ்சம் டைம் தாரீங்களா, என்ன வாப்பா சொல்லுங்க சொன்னாரு. நான் ஒரு புள்ளைய முடிக்க போறேன், ஆனா இதுவரைக்கும் அந்த புள்ளைய நான் கண்டில்ல, அந்த புள்ளைய பார்த்தும் இல்ல, ஆனா அந்த புள்ளைய முடிக்கணும்ன்ற உனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் கேட்டேன் என்ன திட்டு சொல்லி. இல்ல நான் என் உமாட்ட சொன்னேன் இந்த புள்ளையத்தான் முடிக்க போறேன், அந்த புள்ளையிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறைன்னு சொன்னா, பிறப்புலையே அந்த புள்ளை காது கேட்கதும் இல்ல, அந்த புள்ளைக்கு வாய் பேசவும் ஏலா, அந்த புள்ளைய முடிச்சோணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு வந்திருக்குது. நான் என் உமாட்ட பிட்டு மசூரா கேட்டேன், அந்த தாய்க்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. அந்த பெண் சொன்னாவ ஒரே ஒரு வார்த்தை, மகனே நீ விருப்பம் உண்டா முடிச்சுக்கோ, என்ன வாழ்க்கையில ஊர்பலாய் பேசிருக்க மாட்டான், வாழ்க்கையில ஊர்பலாய் பேசிருக்க மாட்டான், ஊர்பலாய் கேட்டும் இல்லை. அல்லாஹ் அந்த பெண்களுக்கு ரஹமத்து செய்வானாக. இன்னைக்கு அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு வேணும், இந்த மவளோட கல்யாணம் இப்படித்தான் நடக்கும். ஊர் மக்கள் எதையும் எதையும் இப்படியும் சொல்லட்டும், பிரச்சனையில்லை. என் மவளோட கல்யாணம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளோட கல்யாணத்தை போல. சரி, இப்ப இந்த கேள்விய டாபிக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். கல்யாணம் நான் நேற்று சொன்னேன், பொண் பார்க்க போறோம். பொண் பார்க்க போறதுக்கு முந்தி பொண்ணுண்டு வேணுமே பார்க்கறதுக்கு, அதுக்குத்தான் நேற்று சொன்னேன், இப்படித்தான் இப்படித்தான் எல்லாம் பார்க்கணும். குவாலிஃபிகேஷன் இருக்குது, பார்க்க வேண்டிய அஜெண்டா கையில இருக்குது. பொண்ண பார்க்க போறோம், இப்ப இதேல வேணும் ஒரு புலோக்கர், இதில் யாரு வேணும், அவர் இல்லாம செய்யலாம. இப்ப அவர் தான் வந்து செல்லோனம் ஒரு உங்களோட மகளுக்கு, மகனுக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஆள் இருக்கிறாரு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புலோக்கர் வேலைன்றது சஹாபாக்கள் செஞ்சொரு வேலை, அது ஒரு ரீசனபிளான ஒரு நல்ல ஒரு நன்மை தேடித்தரக்கூடிய ஒரு ஜம். ஆனா அதுல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த புலோக்கர்மாரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப கவனமாக இருந்து கொங்கோ, அவங்களோட பேச்சில சூனியம் இருக்குது. யாரோட பேச்சில, யாரோட பேச்சில வந்து சொல்லுவாரு, அப்படியே வெள்ளைய கருப்பாக்கி காட்டுவாரு, கருப்ப வெள்ளையாக்கி காட்டுவார். விஷயம் அப்படியே பேசுவாங்க, சொன்னாங்க அவங்களோட பேச்சில சூனியம் இருக்குது, ரொம்ப கவனம். அவங்களுக்கு எதையும் செய்யலாம், பிஞ்சி போன கல்யாணத்தை சேர்த்து வைக்கலாம், சேர்த்த கல்யாணத்தை பிச்சோ மேலும், வாழ்க்கையில மாப்பிளே கிடைக்காம இருக்க செய்யோ மேலும். புரோக்கர் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், இந்த பக்கத்துல சல்லி நிறைஞ்சோ நிறையலையோ, இந்த கமிஷன் கிடைச்சோ கிடைச்சல்லையோ, நான் உண்மையைத்தான் பேசுவேன், பொய் பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன், உண்மைத்தான் பேசுவேன். இன்றைக்கு அநேகமான கல்யாணங்கள்ல ப்ராப்ளம் வர்றது புலோக்கரான. ஒரு கல்யாணம் நினைச்சு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் பொண்ணு விட்டால மாப்பிள்ள விட்டால ரெண்டு மெக்ரி ஆவிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு, அவங்க சாப்பிட்டு இவங்க சாப்பிட்டு அவங்க திண்டு இவங்க திண்டு பொன் பார்த்து எல்லாம் முடிஞ்சு, டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி மாப்பிள்ளோட மோதலுக்கு அளவெடுத்து எல்லாம் முடிஞ்சு. நீங்க ஏற்கால மாப்பிளைக்கு மோதிரம் போட்டு சொன்னத்தான் சொல்லியா, அத பின்னுக்கு மாப்ப நிஷா எல்லாம் முடிஞ்சு. திடீரென்று புலோக்கர் வாராரு, வந்து சொல்றாரு, இப்படித்தான் ஹாஜியார் ஒரு விஷயம் உண்டு, அல்லாஹ் ரசூல் முந்தி இக்கோணம்
இந்த விஷயம் அவங்களுக்கு ஒத்து வர மாட்டோம், ரகசியம் உண்டேக்குது, நான் சொல்ல ஒரு குமர் காரியம் தானே சொல்ல விருப்பம் இல்லைன்னு. யார் சொன்னாரு? ஒரு குமர் காரியம் தானே இதை அவங்கள்ட்ட சொல்ல விருப்பம் இல்லை, அதனால இந்த விஷயத்தை நீங்க மறந்துடுங்கோ, இதை கைய கழுவிடுங்கோ, நான் இதை முடிச்சு வச்சுட்டு மறு நாளைக்கு நான் தான் பாவத்தாளி ஆயிக்கிறோம் சொல்லி வைத்தார். அவர் போனதுக்கு பிறகு மாப்பிள்ளோட வாப்பா கொஞ்சம் என்னத்த டவுட், என்னப்பா இது ஒன்றும் செய்யல, இவர் ஒரு ஆம்பளை, இவர் பொம்பளையே, ஆம்பளை என்ன செய்யணும்? நேர் எடுத்தார் வாகனத்தை, நேரே பேச்சு நிப்பாங்க, எங்க எங்க கொண்ட விட்டு முன்னுக்கு, வீட்டுக்கு போனா வாங்க மச்சான்ற அவர் யாரு? கொண்ட வாப்பா. கொஞ்சம் ஷோக் என்னடா இது, அங்க கேட்டா இல்ல பார்த்தா ஒண்ணும் விளங்குது இல்ல, அவங்க துடிச்சுறாங்க, எங்க மச்சம் வந்திருக்கிறாரு, அங்க உள்ளுக்கு திரைக்கு பின்னுக்கிட்டு கொண்டு தங்கச்சி சொல்ற நானே வந்திருக்கிறேன் சொல்லி, அங்கே பொன் சொல்ற மாமா வந்திருக்கிறேன் சொல்லி, என்ன செய்திப்ப? இவரும் எல்லாம் முடிச்சு கொண்டு கடைசியா கேட்டாரு, என்னமோ ஒரு எது நடந்துச்சோ புலோக்கருக்கு மக்கள் இல்ல ஒன்றும் இல்லை, அவர் சில ஒன்றும் இல்லை இல்ல, அவர் 100,000 ரூபாய் கேட்டாரு புலோக்கர் பீஸ், நாங்க சொன்னோம் 10,000 ரூபாய் தாரண்டு கோவிச்சு கொண்டு வைத்தார். என்னடைஞ்சு அவர் 100,000 ரூபாய் கேட்டாரு, நாங்க 10,000 ரூபாய் தாரண்டோம். அதான விஷயம், விஷயம் ஒண்ணும் இல்லையா, பின்ன அவரும் இதை கேஸ் ஒன்றும் செல்லல, செல்லிட்டு பேய்த்தார் நேரே புரோக்கர் டவுட்டுக்கு. எங்க போனாரு? கூட்டுக்கு. கூட்டுக்கு போய் சொன்னாரு, நீங்கள் இந்த வியாபாரம் செய்து விடவும், வேறொரு வியாபாரம் செஞ்சு அவங்களோட பிள்ளைகளை காப்பாற்றுறது மிச்சம் நல்லமென்று அவருடைய மனைவியே வச்சிட்டு தான் சொல்லிட்டு வந்தார். இந்த வேலை செய்ய வேணும், இந்த வேலை செய்ய வேணும், எனக்கு கிடைச்சல்ல இருங்க செய்யணும், எனக்கு செய்யணும். இது கல்யாண புலோக்கர் மட்டுமல்ல, காணி புலோக்கரும் தான், எல்லா புலோக்கரும் தான். இந்த பிசினஸ் ரீசனபிளா நல்ல ப்ரொஃபஷனலா அழகா செய்வோம். அதுல இன்னும் ஒன்று இருக்குது, புலோக்கர் மாறிக்கொண்டிருக்கிற அவங்களும் டைமுக்கு எப்பதும் அவுட்டு போற பொண்ணு வீட்டுக்கு பாஸ் கடைக்கு போனதுக்கு போறது தோனோட தான் பேச்சுவார்த்தை, இதுவும் கூடாது. நீங்க புலோக்கர் வேலை செய்யலாம், நீங்க ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளையோட பேசணும், நீங்க பொம்பளையாக இருந்தால் பொம்பளையோட பேசணும். புலோக்கர் வேலைக்காக வேண்டி ஆம்பளை பொம்பளையோட பேசணும் என்ற சட்டம் இல்ல, யாரோட பேசுறீங்களோ அவங்களோட தான் பேசணும். சரி, நீங்க ஒன்று கேட்கலும் ஹசரத் இ புலோக்கரின் கூடுமான்னு சொல்லி, என்ன புலோக்கரை இ புலோக்கரை, இந்த ஒரு கமெண்டோம், அது பேசுற பேச்சு எதன் மூலமாக? வெப்ல இன்டர்நெட்ல எங்கட இன்ஃபர்மேஷனை கொடுத்து வச்சிருந்தே ஒரு சென்டருக்கு, அவங்க எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி தராங்க, நாங்க அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்போம். எதன் பெர்சன்டேஜ்? மகர் இல்லையா, சீதன தெரியா, 101 ரூபாயில பெர்சன்டேஜ் கொடுத்தா பிடிக்கும், எடுக்கிறதே 101 ரூபா, அதுல பெர்சன்டேஜ் கொடுத்தா பிடிக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, இது ஒரு முக்கியமான வேலை, இது ஒரு முக்கியமான வேலை. எனக்கு தெரியறதுக்கு எங்க நாட்டில் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சேவிஸ் இல்லை, ஆனா மேற்கத்திய நாடுகள் இருக்குது முஸ்லீம்களுக்கு சொல்லி, அமெரிக்கா இருக்குது, கனடா இருக்குது. நான் நினைச்சிருந்தேன் நிசல் முஸ்லீம்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியன், ஒரு ஐடியா உண்டு, ஃபியூச்சர் பிளான் ஒன்று இருக்குது, இப்படிப்பட்ட ஒன்றையும் நாங்கள் உருவாக்கணும். என்ன செய்யறது? இது ஒரு ஆக முக்கியமான வேலை, ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க, எங்கட ஊர் எங்கட நாட்டில் மாஷா அல்லா சில குரூப் இருக்கிறாங்க வாலிபர்கள், அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத்து செய்யணும். அவங்க நியாயமான அவங்களோட ஆஃபீஸ் அவர்ஸ்ல அல்லது அவங்களோட ஃப்ரீ டைம்ல அவங்க நியாயமான சொசைட்டிக்கு வேலை செய்யறாங்க. அதுல ஒன்று தான் இந்த SLMuslim.com, இன்னமும் இருக்குது யாஹூ குரூப், முஸ்லீம் வாட்ச் யாஹூ குரூப் ஒன்று இருக்குது எனக்கு தெரிஞ்சதுக்கு, இன்னமொரு யூத் குரூப் ஒன்று இருக்குது அவங்களோட, ஒரு இன்னமும் இருக்குது poyade.com ஒன்று இருக்குது. இப்படிப்பட்ட ஏராளமான யூத் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், மாஷா அல்லாஹ் அவங்களோட டேலண்டையும் அவங்களோட இதையும் போட்டு ஏராளமான மெசேஜ்களை பாஸ் பண்றாங்க. இன்றைக்கு ஒரு இமெயில் வந்துச்சு, அந்த சவுதியில அரெஸ்ட் பண்ணப்பட்டு மறியல்ல
2005 2005 ஆண்டிலிருந்து மரியல் நீக்கக்கூடிய ஒரு ஏழு பிள்ளைய